ഹലോ ഗായ്സ്, ഇത് ഹാറ്റ്സ് ഓഫ് വാവ്, ഹാറ്റ്സ് ഓഫ് ടീമോട് അടുത്ത മുയർച്சி. இதுல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படினா வாவ் ஃபேக்டர்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம்க்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே மூவி டிக்கெட்ஸ்க்கான சீட்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு புக் பண்ணிருப்போம். ஆனா என்னைக்காச்சும் நீங்க என்ன நம்மளால இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சவங்களுக்கும் யோசிக்காதவங்களுக்கும் இதோ இந்த வீடியோ. பொதுவா நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ற தியேட்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இல்ல. சோ அதுல நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ரேண்டமா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதனால எந்த விதமான விளைவுகளோ பாதிப்புகளோ நடக்க போறது இல்ல. ஆனா ட்ரெயின் அப்படி கிடையாது. நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபா கொண்டு போற ஒரு பெரிய பொறுப்பு ட்ரெயினுக்கு இருக்கு. சோ நம்ம ட்ரெயின்ல லோட் பண்ற வெயிட்டேஜ் பேலன்ஸ்டா இருந்தா தானே ட்ரெயினும் சேஃபா மூவ் ஆகும், ட்ரெயின்ல இருக்கிற பாசஞ்சர்ஸும் சேஃபா டிராவல் பண்ண முடியும். இதெல்லாம் கருத்துல வச்சுட்டு தான் IRCTC உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு ட்ரெயின்ல 10 கோச் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது S1 S2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி S10 கோச் வரைக்கும் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கோச்லயும் 72 சீட்ஸ். இப்ப நான் ஒரு டிக்கெட்டை புக் பண்றேன் அப்படின்னா IRCTC எனக்கு மிடில் இருந்து தான் டிக்கெட் அலோகேட் பண்ணும். ஸ்டார்டிங்ல இருந்தோ எண்டிங்ல இருந்தோ கிடையாது. இப்போ கோச் S5 எடுத்துப்போமே, இதுல 72 சீட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 72 சீட்ஸ்லயும் எனக்கு மிடில் சீட்டை தான் அலோகேட் பண்ணும். உதாரணமா எனக்கு 36 நம்பர் சீட்டை அலோகேட் பண்ணும். அதே மாதிரி அடுத்தடுத்த டிக்கெட்டை புக் பண்றவங்களுக்கு பேர்லலா 37 38 39ல ஸ்டார்ட் ஆகி 72ல முடியற மாதிரியும் அண்ட் 35, 34, 33ல ஸ்டார்ட் ஆகி 1ல முடியற மாதிரியும் IRCTC டிக்கெட்ஸ் அசைன் பண்ணும். இது S5 கோச்ல சீட்ஸ் எப்படி ஃபில் ஆச்சோ அதே மாதிரி தான் எல்லா கோச்லயும் ஃபில் ஆகும், பேரலல் ஆன் போத் சைட்ஸ். இப்படி ஈவனா ஃபில் பண்றதால ட்ரெயின் எவ்வளவு வேகமா போனாலும் டர்னிங்ஸ் எடுக்கும் போதோ இல்ல வேற ட்ராக் மாறும் போதோ எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் இந்த மாதிரி இல்லாம ரேண்டமா புக் பண்றோம்னு வச்சுக்கலாம். அதாவது S1, S2, S3 கோச்சஸ்ல மட்டும் டிக்கெட்ஸ் ஃபுல் ஆகி மீதி இருக்கிற கோச்சஸ் எல்லாமே காலியா இருக்கிற பட்சத்துல சடன் வெயிட் போட்டாலோ இல்ல டர்னிங்ஸ் எடுக்கும் போதோ ட்ரெயின் ஒரு பேலன்ஸ்டா இல்லாம நிலை தடுமாறி தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கவோ இல்ல ட்ரெயின் பெட்டிகள் தடம் புரளவோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை தடுக்க தான் இந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இது எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்டோட ஆரம்ப காலத்துல இருந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல நாடுகளால் முடியாத டபுள் டிக்கெட் ட்ரெயினை உருவாக்கி சாதிச்சிருக்க நம்ம இந்தியன் ரயில்வேஸால் இந்த ரேண்டம் ட்ரெயின் புக்கிங்ஸும் அதுக்குண்டான சொல்யூஷனையும் சீக்கிரமாவே கொண்டு வர முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த மாதிரியான இன்னும் நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஹாட்ஸ் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.